அந்த துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் பச்சோந்தி தனத்தையும் அத்தனையும் முறையடித்து இன்றைக்கு கட்சி பிளவுபட்டு விடுமோ சின்னம் முடக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் பயம் எல்லோருக்கும் இருந்தது அம்மாவுடைய சொன்ன வாக்கு பொய்த்து விடுமோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் தன்னுடைய சனதமான புத்திசாலித்தனமான செயல்பாட்டால் அன்பால் அனைவரையும் அறவழைத்து செல்கின்ற ஒரு பண்பால் இன்றைக்கு இந்திய துரோகிகளிடமிருந்து சந்தரப்பவாதிகளிடமிருந்து பதவி வெறி பிடித்தவர்களிடம் இருந்து தான் வளர்ந்தால் போதும் தான் குடும்பம் பிழைத்தால் போதும் என்று நினைத்தவர்களிடமிருந்து இந்த இயக்கத்தை எதிரிகளை மட்டுமே சொந்த கட்சியிலே உடனிருந்து இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்களிடமிருந்து இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஐம்பதாவது ஆண்டு சிந்தாமல் சிதறாமல் உடையாமல் சின்னத்தை முடக்காமல் இன்றைக்கு மீட்டெடுத்து அனைத்து போராட்டங்களிலும் மக்கள் மத்தியிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி அனைத்திலும் வெற்றியை நிலைநாட்டி இந்த இயக்கத்தை இன்றைக்கு நமக்கு காப்பாற்றி கொடுத்திருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பதவிகளை அனுப்பித்து அனுபவித்து விட்டு இன்றைக்கு அந்த திமுகவோடு இணைந்து எதிரிகளோடு இணைந்து கொண்டு இன்றைக்கு நம்ம அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னார் என்னிடம்தான் நிர்வாகிகள் அனைவரும் பெரும்பான்மை நிர்வாகிகள் என்னிடம் இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்னாகித்து கூட்டங்கள் பொதுக்குழுவை என்றும் கூட்டினோம் என்னாயித்து

எதை நிரூபிக்க வேண்டும் அந்த தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டர்களும் மதுரையை நோக்கி பயணம் செல்ல வேண்டும் அந்த கூட்டத்தில் வருகிற தொண்டர்களை பார்த்து தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் உலகமே வேந்து பார்க்கின்ற ஒரு வகையில் இந்த இரட்டை சின்னம் இருக்கிற வரை எந்த கொம்பனும் எந்த எதிரியும் எந்த சூழ்ச்சிக்காரனும் இந்த அனைத்து மைத முடியாது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் எதிரியான தெரியும் அண்ணா திமுக யார் அண்ணா திமுக தொண்டர்கள் எங்கே இருக்கிறார்கள் யார் தலைமையில் இருக்கிறார்கள் என்பது இந்த கேடுகட்ட செயல்படாத பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தெரியும் அதனால்தான் இன்றைக்கு வெளிவெழுத்து போயிருக்கிறார் ஸ்டாலின் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு அமலாக்கத்துறை ஒடியே போய் அமர்ந்திருக்கிறார் இந்த ஸ்டாலின் ஆகவே எதிரிக்கு தெரியும் ஆனால் நாம் நிரூபிக்க வேண்டியது யார் நம்மிடமே இருந்து நம்மளே வளர்ந்து இந்த கட்சியிலே இந்த இயக்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை பார்த்து உச்ச பச்ச பதவி கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி விரிக்க இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கின்ற இன்றைக்கு தொண்டர்கள் என் பக்கம் என்று சொல்லி இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக பத்திரிகையின் ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்க அப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பச்சோந்திகளுக்கு காத்துகின்ற விதமாக நம்முடைய மாநாடு தொண்டர்கள் என்றால் அது எடப்பாடி தலைமையிலே அமைந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க